ராஜகுமாரியை தேடி வருவதற்காக நமது சேனைகளை வனத்தில் அனுப்பியிருந்தோம். அவர்கள் இன்னும் திரும்பவில்லை மன்னா. இதை தெரிவிக்கவே உங்களை சந்திக்க வந்தேன். தாங்கள் இந்த நாட்டிற்கு மகாமந்திரி அவர்கள். நற்செய்திகளை சொல்வதே தங்களது நோக்கமாக இருக்க வேண்டும். எனது வேதனைகளை தாங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்படி இருக்க இந்த செய்தியை வந்து கூறுவதால் என்ன பலன் அளிக்கப் போகிறீர்கள்? இதைவிட தாங்கள் இங்கு வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். என்னை மன்னியுங்கள் மன்னா, தவறு நேர்ந்து விட்டது. தவறை திருத்திக் கொள்ள பாருங்கள். ராஜகுமாரி கிடைத்துவிட்ட செய்தி தெரிந்து கொள்ளும் வரை என் முன் வந்து நிற்காதீர்கள். அவ்வாறு செய்வேன் மன்னா. நில்லுங்கள். ராஜகுமாரிக்கு துணையாக வனத்திற்கு அவளது தோழிகளும் சென்றார்களே, அவர்கள் திரும்பி வந்தார்களா? மன்னா, வனத்தில் சென்றதும் ராஜகுமாரி எங்கோ மாயமாக மறைந்து விட்டாளாம். தந்தையே, 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 என் அக்கா வந்து விட்டார். என்ன, எங்க இருக்கிறாள்? அக்கா சந்திகா தன்னாரியில் இருக்கிறாள். அவளுக்கு என்ன நேர்ந்தது? எங்கிருந்தாள்? தந்தையே, வனத்தில் ஒரு அரக்கன் சகோதரியை தாக்க வந்தானாம். என்ன? ஆம் தந்தையே, அவள் தான் என்னிடம் கூறினாள். அதோட அரக்கன் அவளை தாக்க வந்தபோது திடீர் என்று ராஜகுமாரனை போன்ற ஒரு வீரன் அங்கு வந்து விட்டானாம். அவனே அந்த அரக்கனோட அச்சமின்றி போராடியும் இருக்கிறார். இருந்தும் என்ன நடந்தது மகளே? எவ்வளவு நேரம்தான் அரக்கனோடு தனியே போராட முடியும்? பிறகு அவர் பக்தியோடு அனுமானை பூஜித்தாராம். பூஜித்த உடனே அனுமானி வந்து விட்டார். பிறகு அனுமானின் உதவி கொண்டு அந்த வீரன் அரக்கனை கொன்று போட்டு விட்டானாம். இப்பொழுது அந்த வீரன் எங்க இருக்கின்றார்? சம்பிகா அவனை அழைத்து வரவில்லையா? அவரோ தன் கடமையை முடித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அந்த வீரனுக்கு எனது நன்றி. ஆமாம், அவன் பெயர் என்ன, எங்கிருந்து வந்தான்? தந்தையே, ஒரு அந்நிய வீரனிடம் சென்று பெயரை கேட்பது உசிதமாகாதே? தாங்கள் சொல்லிக் கொடுத்ததுதானே. அவனை தேடித்தானே ஆக வேண்டும், கௌரவிக்க வேண்டுமே. அக்கா சம்பிகா கூறியதையே தாங்களும் கூறுகிறீர்கள். இப்போது அந்த வீரனை தேடி ஆக வேண்டும். தேடி வருகிறேன் தந்தையே. ஆமாம், நீ எங்கு சென்று தேடுவாய்? நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் தேடி கண்டுபிடித்து விடுவேன். மகளே, அனுமானின் கதையை எனது தோழர்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். நான் பெண்ணாக இருந்தும் மிகுந்த பலசாலி என்று நிச்சயம் ஏற்பார்கள். இவளுக்கு பித்து பிடித்து விட்டது. பலசாலி என்பார்களா இல்லை கோழை என்று கூற போகிறார்களா? அனுமானின் கதையை சமாளிப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல வீரூபா. இவர்கள் இந்த குகைக்குள் தான் பதுங்கி இருக்கிறார்கள் என்று தெரிகின்றது. கூடாது, கூடாது, கூடாது. நாராயண நாராயண, அனுமான், இந்த குகைக்குள்ளே உனது கதை சென்று விடவே கூடாது. கதையா இது? இதன் மேல் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இது அனுமானின் கதை, ஏதாவது விபரீதம் செய்து காட்டிவிடும். உள்ளே எடுத்து செல்லாமல் இங்கேயே அழித்து விடுவது நல்லது. Oh!
நாராயண நாராயண, நீ மட்டுமல்ல அனுமான், உன் கதையும் தண்ணியமானதுதான். நாராயண நாராயண. வீரப்பா இன்னும் வரவில்லையா? இன்னும் அவளை பற்றி எதுவும் தெரியவில்லை. இப்போது அவள் விருப்பால ரூபலேகா ஆவாள். ரூபவதிக்கும் அரக்கிக்கும் வித்தியாசம் உண்டு. இரு ரூபத்திலும் சிறந்து விளங்குவாள். அதோடு தன் கடமையை தெரிவர நிறைவேற்றுவாள். இருப்பினும் அனுமானிடம் இருந்து கதையை பறிப்பது சுலபமான காரியம் அல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. விருப்பா ரூபலேகா ரூபத்திலும் நிச்சயம் வெற்றி நடை போடுவாள். ஆனால் நான் சந்தேகப்படுகிறேன். அந்த வானர அனுமான் உன்னை போல கோமாளி அல்ல. அவனோ பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி என்றால் என்ன விருபா? என்ன நடந்தது? என்ன நடந்தது என்பதை விளக்கமாக கூறு. எனக்கு தெரியாது. அது என்னை தாக்கியது. அதாவது அனுமான் தன் கதையை உன்னிடம் இழக்கவில்லை. தன் கதையால் தாக்கி விட்டாரா? மிருதங்க மிருதங்க மிருதங்க. அனுமானின் கதையை நான் பறித்துக் கொண்டு வந்திருந்தேன், இதுவரை கொண்டு வந்தேன். ஆனால் அதற்குள்ளேயே என் எலும்பை அது முறித்து விட்டது. இது உண்மை என்றால் அனுமானை நான் அழித்து விட போகிறேன். கதை வந்துவிட்டது. அங்கே பார், அங்கே பார். துஷ்டா, துரோகி, கயவா, என் முண்டேவா, உன்னை உன்னை அழித்து விடுகிறேன், அழித்து விடுகிறேன். ஓம் அனுமானாய நம. ஓம் சிவ.
மகளே சுமந்தா, வணக்கம் தந்தையே. கோயில் பெரிய வாழ்வாய். அனுமானியும் சிவபெருமானையும் ஒன்றாக பூஜிக்கிறாயே, என்ன இது? அனுமானோ ருத்ர அவதாரம், சிவபெருமானோ அவரையே பூஜிக்கின்றார். சிவபெருமானை பூஜிப்பதற்கு காரணம் அவர் மூலம் அனுமான் தரிசனம் கிடைக்கும் என. அனுமானை பூஜிப்பதற்கு காரணம் எனக்கு தரிசனம் தந்து அந்த வீரன் இருக்கும் இடத்தை எனக்கு சொல்வார். இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகளே, நான் ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். அது என்ன வழி தந்தையே? சம்பிகாவிற்கு சுயமரம் நடத்த முடிவு செய்து விட்டேன். பல நாட்டு அரசர்களுக்கு நான் அழைப்பு விடுக்க போகின்றேன். நாலா திக்கிலும் இச்செய்தியை பரப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது, அந்த வீரன் சுயம்பரத்திற்கு நிச்சயம் வருவான். இருப்பினும் தந்தையே, அவ்வாறு நடந்தாலும் அவன் சாதாரணமான வீரனாயிருந்தா அதோடு செய்தியும் கிடைக்காமல் போய்விடலாம். நடக்காது, இவ்வாறு நடந்து விடாது. நான் சம்பிகாவை முழுமையாக நம்புகின்றேன். அந்த மாவீரன் நிச்சயம் ஒரு ராஜகுமாரனாகத்தான் இருப்பான். இருந்தும் மீண்டும் ஒரு முறை ஆராதனை செய்து மாவீரனை சந்திக்காமல் இங்கிருந்து வரமாட்டேன். என் முடிவை மாற்றவும் மாட்டேன். நீ வீணாக பிடிவாதம் பிடிக்கிறாய். நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் தந்தையே, எனக்கு விரைவில் அனுமானின் தரிசனம் கிடைக்க வேண்டும். உன் மனம் விரும்பது போலவே நடக்கும். உனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அனுமானவர்களே, தாங்கள் இங்கு தங்கள் வருகையைக் கண்டு மகிழ்ந்து போனேன். அமருங்கள், அமருங்கள். கூறு, விஷயம் என்னவோ? ஏதேனும் விசேஷ நோக்கத்துடன் என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்களா? ஆம் குருதேவா, அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். மகாரிஷி ஆவீர்கள், தங்கள் திவ்ய திருஷ்டியால் கண்டுபிடியுங்கள். என் கதை எங்கே? யாரோ அதை திருடிவிட்டார்கள். தாங்களே அறிவீர்கள். எனது கதையில்லாமல் மனம் சஞ்சலப்படுகின்றன. நான் என் திவ்ய திருஷ்டியால் காண்கின்றேன் அனுமான், இந்த செயலை ரூபவதி அரக்கிதான் செய்திருக்கிறாள். அரக்கி ரூபவதி? ஆம் அனுமான். ஒரு காலத்தில் இலங்கையில் அராஜகம் நடத்திக் கொண்டிருந்த அரக்கர்களின் நடுவில் அவளை பார்த்திருக்கலாம். அவளை மன்னித்தும் இருக்கிறீர்கள். அப்போது ஸ்ரீராமனும் தங்களோடு இருந்தார். ஆம், புரிந்துவிட்டது. இருப்பினும் அவள் ஏன் திருடினாள்? அனுமானின் சக்தி கதையில் உள்ளது என்று அவளும் அவள் கூட்டாளிகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கதையை அழித்துவிட்டால் தங்களை வெல்லுவது சுலபம் என்று நினைக்கின்றார்கள். அவ்வளவு துணிச்சலா? இருப்பினும் தாங்கள் சிறிதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அனுமான். தங்களது கதையானது அந்த கொடிய அரக்கி ரூபலேகாவை நன்கு தண்டித்து விட்டது. அவள் கூட்டாளிகளும் தாக்கப்பட்டார்கள். இருப்பினும் குருதேவா, என் கதை எங்கிருக்கிறது கூறுங்கள். தங்களுடன் இருந்து விட்டதால் தங்கள் கதையும் ஸ்ரீராமனின் பெயரை ஜபித்துக் கொண்டிருக்கின்றது அனுமான். அது வனத்தில் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. செல்லவும், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் அனுமான். அவ்வாறே செய்வேன் குருதேவா. வருகிறேன் குருதேவா. ஜெய் ஸ்ரீராம். அனுமான், எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. கூறுங்கள் குருதேவா. ஸ்ரீராமன் மற்றும் தேவி சீதாவின் பக்தியால் தங்கள் மனம் ஓடும் நீரைப் போல் தெளிவாக இருக்கின்றது. அந்த பக்தியை பரப்புவதற்காக ஏதாவது உபாயம் தேடுங்களேன் அனுமான். நான் என்ன செய்ய வேண்டும் உடனே கூறுங்கள். ஸ்ரீராமனின் பக்தியை பரப்புவதற்காக ஸ்ரீராமன் மற்றும் சீதைக்கு கோயில் கட்ட வேண்டும்.
குருதேவா, தங்களது இந்த யோசனையை கேட்டு மகிழ்ந்து போய்விட்டேன். முக்கியமாக அனைத்து வேலைகளை ஸ்ரீராமனின் புதல்வர்களான லவன் குஷம் செய்தால் நல்லது. அவ்வாறுதான் நடக்க வேண்டும். சீதாராமனின் கோயில்கள் வந்துவிட்டால் பக்தி மற்றும் பக்தியின் சக்தியின் பலனை அனைவரும் அடைந்து விடலாம். அதனால் அமைதி, நல்லெண்ணம், நல்லொழுக்கமும் ஓங்கி நிற்கும். அனுமான் குருதேவா, தாங்கள் கூறியதை செயலில் ஆற்றுவது என் முதற்கண் கடமையாகும். நன்றி குருதேவா, விடைபெறுகிறேன். அனைத்திலும் வெற்றி உனக்கே அனுமான். ஜெய ஸ்ரீராம். நாராயண நாராயண. நாராயண நாராயண. வணக்கம் குருதேவ். குருதேவா, தங்களை வணங்குகிறேன். என்ன விஷயம் குருதேவா, தாங்கள் இங்கு? நாம் இங்குதான். நீயும் ஒரு பழமொழியை நிச்சயம் கேட்டிருப்பாய், எங்கு குரு இருப்பாரோ அங்குதான் சிஷ்யன் என்று. இருந்தாலும் இந்த பழமொழி ஒருபோதும் உன்னோடு பொருந்துவதே கிடையாது. உண்மையில் என்ன கூற வேண்டும் என்றால், எங்கெல்லாம் சிஷ்யனோ அங்குதான் குரு என்று. அது போகட்டும் குருதேவா, விஷயம் என்ன? விஷயம் என்னவா? சிவபெருமான் கூறிய விஷயம் தெரியுமா? தெரியாது குருதேவா. தெரியாது என்றால் என்னிடம் கேள். கூறவும் குருதேவரே, சிவபெருமான் கூறியதுதான் என்ன? குருதேவா, சிவபெருமான் என்னதான் கூறினார்? சொல்கிறேன். மன்னன் புரிகீர்த்தியின் பெயரை கேட்டிருப்பாயில். தெரியாதா? அவரது மகளைத்தான் நாம் மன்னன் குசன் காப்பாற்றி இருந்தார். நீயும் அப்போது அங்கிருந்தாயே? ஆம் குருதேவா, அங்கிருந்தேன். அவரது இரண்டாவது மகள் சுனந்தாவின் விவாகம் மன்னன் லவனோடு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அது சரி, இது நல்ல விஷயம்தானே? இது நல்ல விஷயம்தான். ஆனால் நீ கம்பீரமாக தோற்றமளிக்கிறாய். நாராயண நாராயண. அனுமான், அந்த சம்பவத்தை நீ உன் கண்களால் கண்ட அன்றுதான் இந்த சம்பவமும் நற்செய்தியில் நிச்சயிக்கப்பட்டது. சம்பிகாவை ஆபத்தில் இருந்து காப்பாற்றி மன்னன் குசன் அவள் இதயத்தில் இடம் பிடித்து விட்டாலும் தன் பெயரை அவளிடம் கூற முடியவில்லை. இந்த விஷயமும் உனக்கு தெரியும். இந்த சம்பவத்தால் சம்பிகா மனம் புண்பட்டது உண்மையே. அவள் இளைய சகோதரி சுனந்தாவுக்கும் வருத்தம்தான். அவள் சிவபெருமானை நினைத்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். நீரும் அருந்துவது கிடையாது, அன்னமும் உண்பது கிடையாது. அவளது இச்சை ஒன்றே ஒன்றுதான், அதாவது உன் தரிசனம் கிடைக்காத வரையில் அவள் எதுவும் உண்ணப்போவது கிடையாதாம். உனது தரிசனம் கிடைத்தவுடன் உன்னிடம் கேட்பாள், அந்த வீரன் யார் என்று. இந்த வீரனுக்கு உதவி செய்யத்தானே நீயும் அங்கு சென்றிருந்தாய். சந்தேகமின்றி அவன் மன்னன் குச்சந்தான். நாராயண நாராயண. நானும் அதை நாராயண நாராயண நான் நன்கு அறிவேன். இதையே சுனந்தா அறிந்து கொள்ள விரும்புகிறாள். அதனால் இச்செய்தியை நீதான் அவளிடம் கூற முடியும். அதோடு பகவான் சிவனின் விருப்பமும் இதுதான். நான் பகவான் சிவனின் இச்சையை நிச்சயம் பூர்த்தி செய்வேன். அங்கு சுனந்தாவோ பகவான் சிவபெருமானை ஆராதனை செய்து உனது தரிசனத்திற்காக விரதத்தையும் பூஜையையும் முறையாக ஆரம்பித்து விட. அங்கு மன்னன் புரிகீர்த்தியும் சம்பிகாவின் சுயம்பரம் நடக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதன் காரணமாக அந்த வீரன், அதாவது மன்னன் குசன், அங்கு வந்து விடுவான். சிவபெருமான் விரும்புவது நீ மன்னன் புரிகீர்த்தியை சந்தித்து மன்னன் லவன் மற்றும் சுனந்தாவின் விஷயத்தையும் அவரிடம் கூற வேண்டுமாம். இதுதான் செய்தி.
குருதேவா, நானோ பிரம்மச்சாரி, இந்த விபரீதமான செய்தியை சொல்ல சொல்லி என்னை மாட்ட விடாதீர்கள். இந்த செய்தியை தாங்கள் தான் அவர்களிடம் கூற வேண்டும். காரணம், தாங்கள் தான் இவைகளை நன்கு செய்வீர்கள். நாராயண நாராயண. ஒரு பிரம்மச்சாரி மற்றொரு பிரம்மச்சாரியிடம் பிரம்மச்சாரியத்தை பற்றி விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறான். நடக்காது நடக்காது நாராயண நாராயண. அனுமான், இந்த செய்தியை நீ தான் அவர்களிடம் சென்று கூற வேண்டும். இதுதான் பகவான் சிவனின் விருப்பமும் கூட. குருதேவா, தங்கள் சிஷ்யன் தான். தாங்கள் ஆணையிட்டால் என் உயிரையே தியாகம் செய்து விட முடியும். ஆனால் எந்த நல்ல காரியத்தை தங்களை போன்ற பெரியோர்கள் சென்று செய்து காட்ட வேண்டுமோ அதை அவர்களே சென்று செய்தால்தான் சிறந்ததாகும். தங்களை வேண்டி கேட்கிறேன் குருதேவா, சிவபெருமானின் இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் குருதேவா, உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். நாராயண நாராயண. அனுமான் அனுமான், உனது இந்த அன்பானது என்னை முற்றிலும் தடுமாற செய்து விடுகிறது. அனுமான், இன்று உனது வலையில் என்னை சிக்க வைத்து விட்டாய். சரி, இந்த செய்தியை நானே சொல்லிவிடுகிறேன். இருப்பினும் சுனந்தாவின் விருப்பத்தை உடனே பூர்த்தி செய்துவிட அங்கும் நானே செல்லவா? வேண்டாம் குருதேவா, உங்கள் கட்டளையை மீறமாட்டேன். நானே சுனந்தாவிடம் சொல்கிறேன். உத்தரவு கொடு. ஜெய் ஸ்ரீ நாராயண நாராயண. ஓம் சிவாய நமஃ. ஓம் அனுமானாய நமஃ. ஓம் சிவாய நம. ஓம் அனுமானாய நம. ஓம் சிவாய நம. ஓம் அனுமானாய நம. தேவி சுனந்தா, கண்களை திற. ஜெய் பஜ்ரங்பலி. ஜெய் ஸ்ரீராம். தங்கள் தரிசனத்திற்காக பல நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்தேன். தேவி, தரிசனத்திற்கு மட்டும்தானா? தாங்கள் ராமபக்தனாவீர்கள், என் மனதில் உள்ள இச்சையை அறிந்து கொள்ள முடியாதா? தேவி சுனந்தா, உன் மனதில் உள்ளதை அறிவேன். எந்த மாவீரன் உன் சகோதரியின் உயிரை காப்பாற்றினானோ அவனை அறிவாயா? செல் தேவி, உன் சகோதரியிடம் கூறிவிடவும். அவள் விரைவில் பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மற்றும் தேவி சீதாவின் வீர மகனான மன்னன் குஜனின் துணைவியாக போகிறாள். அந்த வீரன் வேறு யாரும் அல்ல, மன்னன் குஜன்தான். ஸ்ரீராமன் மற்றும் தேவி சீதாவின் மகனான குஜனா? மிக்க நன்றி. என் சகோதரி மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறாள். தேவி, நீயும் மிகுந்த பாக்கியம் செய்திருக்கிறாள். விதி உன் விவாகத்தை குஜனின் சகோதரன் லவனோடு நிச்சயித்திருக்கிறது. தேவரிஷி நாரதன், உனது தந்தையான மன்னன் குரு கீர்த்தியை சந்தித்து இந்த விஷயத்தில் பேசப் போகிறார். ஜெய் பஜ்ரங்பலி. ஜெய் ஸ்ரீ. ஜெய் மகாதேவா. தேவரிஷி நாரதரா, வணங்குகிறேன். தேவரிஷி பாருங்கள், அமருங்கள் அமருங்கள். தேவரிஷி, பாக்கியம் செய்தவர்களுக்கு தான் தங்கள் தரிசனம் கிடைக்கும். என்னை பாக்கியவானாக கருதி. நாராயண நாராயண, தாங்கள் கூறுவதும் சரியே. தாங்கள் பாக்கியம் செய்துள்ளீர்கள். தங்கள் பாக்கியத்தில் பல சந்தோஷமான செய்திகள் உள்ளன பூரி கீர்த்தி அவர்களே. ஏதேனும் முக்கிய நோக்கத்துடன் என்னை காண இங்கு வந்திருக்கிறீர்களா தேவரிஷி? ஆமாம் அண்ணா, நான் தங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகத்தான் வந்திருக்கிறேன். செய்தியா? என்ன செய்தி? கவலை கொள்ள வேண்டாம் அண்ணா, சொல்ல போவது
நற்செய்திதானே? நற்செய்தியா? ஆம், நற்செய்திதான். கேட்டு மகிழ்ச்சி அடைங்கள் நாராயண நாராயண. அது போகட்டும், எந்த ஒரு தந்தைக்கும் தனது குழந்தைகளின் வருங்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்குமா இருக்காதா உடனே கூறுங்கள். இருக்கும் தேவரிஷி, இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் கூறுங்கள். மகளை பெற்ற ஒவ்வொரு தந்தைக்கும் கன்னிகாதானம் மிகப்பெரிய தானமாகும் அல்லவா? சரியா தவறா? சரியாக சொன்னீர்கள். அப்படியெனில் எனது புத்திரிகள் விஷயத்தில் நல்ல செய்தி சொல்லப் போகிறீர்களா? நாராயண நாராயண. தேவரிஷி, நான் எனது முதன் மகள் சம்பிகாவின் சுயம்பரத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, அவள் விரும்பியவனையே அவள் மணந்து கொள்வாள். சந்தேகம் என்ன? தாங்கள் உண்மையில் பாக்கியம் செய்துள்ளீர்கள். தங்களது ஆசைகள் நிச்சயம் நிறைவேறிவிடும். தங்கள் இரு புதல்விகளின் விவாகமும் சூரிய வம்சத்தை சேர்ந்த மன்னன் ஸ்ரீராமனின் புதல்வர்களான லவன் மற்றும் குசலோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியை தெரிவிக்க கூறியவர் பகவான் சிவனே ஆவார். மனமார்ந்த நன்றி மகாதேவா. தங்களுக்கும் நன்றி தேவரிஷி. எனது இரு புதல்விகளும் பாக்கியம் செய்திருக்கிறார்கள். அவர்களது விவாகமானது மன்னன் ஸ்ரீராமனின் புத்திரர்களான லவன் மற்றும் குசனோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தமோ ஆனந்தம்தான். தங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் அனைவருக்கும் ஒரு நாள் கிடைத்து விட வேண்டும். இருப்பினும் தங்களது மகளான சம்பிகாவின் விவாகத்தின் போது ஸ்ரீராமன் மற்றும் அனுமானின் விரோதிகள் வந்து கெடுதல்கள் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. தாங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருங்கள் மன்னா. சகல நலமும் பெறுவீர். இங்குதான் என்னை பயங்கரமாக தாக்கியது. நானும் காயமானேன். போகட்டும், ஆனால் அந்த கதை எங்கு? நாம் வரும் விஷயம் அதற்கு தெரிந்திருக்கும். அதுதான் பயந்து ஓடி இருக்கும். பித்து பிடித்து பேசாதே. அனுமான் கதை யாருக்கும் வஞ்சாது. நாம் இருக்கும் இடத்தில் வந்து நம்மை தாக்கியதை மறந்து விட்டாயா? அப்போது இருந்த நிலைமை வேறு. அங்கு நாம் பாறைக்கு நடுவே மாட்டிக்கொண்டோம். ஆனால் இப்போது நடக்கப் போவதை கவனி. நாம் ஒன்றாக சேர்ந்து அந்த கதையை அழித்து விடத்தான் போகிறோம். அழித்து விடுவாயா என்ன? நடந்ததை மறந்து விட்டாயா என்ன? நம்மை எப்படி எல்லாம் தாக்கியது? என்னை மட்டுமா தாக்கியது? நம் அனைவரையும் தான் தாக்கியது. நீயும் நொண்டி நொண்டி ஓடினாயே. நீதானே அதிகமாக அடி வாங்கினாய். நாம் எதற்காக வந்தோமோ அதை முதலில் முடிக்க வேண்டும். Yeah!
இந்த கதை நம் அனைவரையும் தாக்கிவிட்டது. நம்மில் எவராலும் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஜெய் ஸ்ரீராம். துஷ்டம் கண்டிகாசுரா, நவ்யாசுரா, பிரதங்காசுரா, நீங்கள் ஐவர் என்ன? 500 பேர் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்னும் அடி வாங்க வேண்டுமா? ஜெய் ஸ்ரீராம். என்னுடைய கதை, என்னுடைய கதை, என் கதை, இது என்னுடைய கதை, என்னுடைய கதை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அனுமான், உன்னுடைய கதை என்னை காயப்படுத்தியது. அதற்கான பழியை நிச்சயம் வாங்குவேன். நான் உன்னை விடப்போவதில்லை. என் பெயர் அரக்கி விருப்பா, அரக்கி விருப்பா. நீ எங்கு சென்றாலும் அனுமான் உன்னை பின்தொடரத்தான் போகிறார். அறிவாயா, மன்னன் குஜன் இன்றும் உண்ணவில்லை. மன்னன் குஜன் 2 நாட்களாக எதுவும் உண்ணவில்லை. என்ன விஷயம்? வணக்கம். மகாவீரனே, மன்னன் குஜன் 2 நாட்களாக எதுவும் உண்ணவில்லை. ஒன்றும் உண்ணவில்லையா? மன்னனுக்கு வணக்கம். நான் இங்கு வந்து உன் கவனத்தை கலைத்து விடவில்லையே. வணங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம். என்ன நேர்ந்து விட்டது? நான் கேள்விப்பட்டேன், 2 நாட்களாக நீங்கள் ஏதும் உண்ணவில்லையாமே. அப்படி எதுவும் நேர்ந்து விடவில்லை. போஜனம் உண்ண இச்சை வரவில்லை. இச்சையே இல்லையா? இருப்பினும் உனது முகத்தை நான் உற்று பார்க்கும் பொழுது நீ ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது தெரிகிறது. என்ன ஆயிற்று? எந்த சிந்தனை மாட்டுகிறது? அவ்வாறு எதுவும் நடந்துவிடவில்லை. அப்படியா? இப்போது அனுமானிடமே விஷயங்களை மறக்கின்றாயா? ஏதோ நடந்திருப்பது உண்மைதான். என்னிடம் மறைத்து விட்டால் வேறு யாரிடம்தான் உன்னால் கூற முடியும்? அதுதான் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டேனே. இதோ பார், தேவி சீதாவின் மடியில் விளையாடிக் கொண்டிருந்தாயே,
அதே பாலகனாகத்தான் உன்னை பாவிக்கின்றேன். என் தோளில் விளையாடியவன் நீயும் உன் சகோதரனும் விளையாடிய விளையாட்டு இன்னும் என் கண்முன் தெரிகின்றது. பாலகனாக இருந்த நீ வளர்ந்து விட்டாயா என்ன? மாவீரனே, குழந்தை பருவம் குழந்தை பருவத்தோடு போய்விடும். குழந்தை பருவங்களில் எந்த ஒரு கவலையும் இராது. எதையும் அடைய வேண்டும் என்ற இச்சையும் இருக்காது. அதாவது ஏதாவது அடைய வேண்டும் என்று தோன்றுகின்றதா? அதனால் போஜனம் உண்பதையும் மறந்து விட்டாயே. குச்சா, கேள், ராமபக்தன் ஹனுமான் இருக்கையில் எந்த ஆசை நிறைவேறாமல் போய்விட்டன என்னிடம் கூறு. குச்சா, எந்த ஆசை நிறைவேறவில்லை? குச்சா, இந்த மௌனம் என் கேள்விக்கு பதிலாக இருக்காது. என்னிடம் கூறு, எந்த ஒரு இச்சைக்காக நீயும் இவ்வாறு ஏதும் உண்ணாமல் மௌனமாக இருக்கிறாய்? எனக்கு சங்கடமாக இருக்கிறது மாவீரனே. தங்களிடம் கூற எனக்கு தைரியம் இல்லை. ஆச்சரியம்தான், சந்தேகமே இல்லை. போஜனம் உண்ணுவதை விடும்போது தைரியத்தையும் இழந்து விட்டாயா? அவ்வாறல்ல, தாங்கள் கட்டளையிட்டால் மிகப்பெரிய பலசாலியை தாக்கி வீழ்த்த முடியும், தோற்கடிக்கவும் முடியும். இருப்பினும் என்ன குச்சா, அதையே அறிந்து கொள்ள விரும்புகிறேன். யாராவது உன் மனதை கலைத்திருந்தால் அவர் பெயரை கூறு. சம்பிகா. சம்பிகா.